வணக்கம். ஒரு காரணத்துக்காக அனுமருக்கும் ராமருக்கும் புஷாமுத்தரை ஒருத்தர் அவமதிச்சிட்டாரு. அவரை கொள்வேன் என்று ராமர் சபதம் கொடுக்குறாரு. அவர் ஆஞ்சநேயர் பண்ண போய் தஞ்சம் அடைச்சார். நான் காப்பாற்றுறேன் கிடையாது, இப்போ தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ரெண்டு பேரும் ஃபைட்டுக்கு வர போகிறாங்க. கடைசியாக என்ன பண்ணுறாரு, நிராவது சண்டை போட மாட்டேங்கிறாரு. சரி, கதாயத்தை எடுக்கிறாரு, எல்லாமும் போடுறாரு. கடைசியாக ராமர் எடுத்த ராமபாணம் சொல்கிறார், இந்த ராமபாணம் எவினால் உன்னை அழிக்கக்கூடாது, வேணாங்கிறாரு. உங்கள் பணியை செய்யுங்கள் ஐயனேங்கிறார் ஆஞ்சநேய பெருமான். அப்போ கடாயத்தை கீழே வச்சு ஆதிநாத முத்திரையை ஆஞ்சநேய பெருமான் போடுகிறார். நல்லா கவனிச்சுங்க, அந்த ராமபாணம் விடும் பொழுது ஆஞ்சநேய பெருமான் என்ன பண்ணுறாரு, ஆதிநாத முத்திரையை போடுறார். போட்ட உடன் அந்த ராமபாணம் அனுமனை வணங்கிவிட்டு ராமனுடைய அந்த அம்புரத்துறையிலே வந்து இறங்கிடுச்சு. திகைக்கிறார் ராமர். அப்போ சிவபெருமான் வந்து பிரசன்ன ஆகி பிரசன்ன பண்ற, ஐயா வணக்கம், ராமபாணம் அழித்திவிடும், ஏன் ராமனை அணுக்கி அனுமனுடைய உச்சன் ஏன் அணுக்கவில்லைங்கிறார். எல்லாரும் புனிதம் இல்லாமல் இருக்கிறார்கள், உன்னுடைய ராம நாமத்தை அவர் சதாகாலம் சொல்லி இருப்பதால் புனிதனாகிவிட்டான். இந்த ராம நாமமே அவனுக்கு கவசமாகிவிட்டது, அதனால் அந்த பானம் திரும்பி வந்து விட்டது என்கிறார். அதுபோல நம்முடைய ஆதிநாத மகரிஷி கட்டத்தினுடைய ஆதி மூல நாதம் ஒவ்வொரு மனிதர்களையும் புனிதமாக்கும் மாற்றும் உறுதியாக உங்களுக்கு பாதுகாப்பு வளமும் கவசமாக இன்று தீய சக்திகள் கர்ம வினைகள் தீய எண்ணலைகள் வராமல் எமன் வருவது தடுத்து உங்களை புனிதனாக்கி இறையிட கொண்டு சேர்ப்பதுதான் ஆதி நாத மூலம். அப்படிங்களா, ஆதிநாத மூலம். இந்த ஆதிநாத வாசிய பயிற்சியில் ஆதிநாத மூலம் கற்றுத்தரப்படுகிறது. சகல சௌபாக்கியம் பெறுக. கரு குருசக்தி மையம் 794 463 80 79.